கண்ணா கவனிங்க, 50 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பில் எத்தனை மாணவர்கள்? 50 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பு. அப்ப மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை என்ன? 50. அப்ப எடுத்த உடனே நம்ம என்னடா கண்ணா எழுதிடலாம், என் ஆஃபியஸ் எழுதிடலாமா? என் ஆஃபியஸ் ஈக்குவல் டு 50. ஏன் உடனே எழுதிட்டேன் நானு? ஏன்னா இதுக்கு ஒரு மார்க் இருக்கு. கணக்க படிச்சோம்னா 50 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பில் அப்ப மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 50. அப்ப என் ஆஃபியஸ் ஈக்குவல் டு 50. அடுத்தது கவனிங்க, உள்ள வகுப்பில் 28 பேர் என்சிசியிலும். அப்ப என்சிசியில எத்தனை பேர்? 28 பேர். அப்ப என்சிசியை ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என் ஆஃப் ஏ என்னது? 28. 30 பேர் என்எஸ்எஸ்லும். என்எஸ்எஸ் பின்னு எடுத்துக்கிறோம், புரியுதுங்களா? என்எஸ்எஸ் என்னன்னு எடுத்துக்கிறோம், பி. என்சிசி என்னது? ஏன்றது என்சிசியில் சேர்ந்த மாணவர்கள், பின்றது என்எஸ்எஸ்இல் சேர்ந்த மாணவர்கள். அப்ப என் ஆஃப் பி எவ்வளவு? 30. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 18 பேர் என்சிசி மற்றும் என்எஸ்எஸ்இல் சேர்கிறார்கள். இந்த மற்றும்னா நான் என்ன சொன்னேன்? வெட்டு அப்படின்னு சொன்னேன். அப்ப என்ன அர்த்தம்? என் ஆஃப் ஏ வெட்டு பி ஈக்குவல் டு 18. இப்ப இந்த என் ஆஃப் ஏ என் ஆஃப் பி எழுதுறதுக்கு முன்னாடி நீங்க வேணா இப்படி எழுதிக்கலாம், என்னன்னா ஏ மற்றும் ரைட்டா பி ஆகியவை முறையே, அந்த முறையேன்னு வரணுங்கண்ணு ரைட்டா, என்ன வரணும்? முறையே என்சிசி மற்றும் என்எஸ்எஸ்இல் சேர்ந்த மாணவர்கள் என்க. என்னடாக்கண்ணா? சேர்ந்த மாணவர்கள் என்க, மாணவர்கள் என்க, இப்படி எழுதிக்கலாம். சரியாடாக்கண்ணா? ஏ மற்றும் பி ஆகியவை முறையே. ஏன் இந்த முறையேன்ற வார்த்தை சொல்றேன்னா, இந்த ஏ வந்து என்சிசிக்கு வரணும், பி வந்து என்எஸ்எஸ்க்கு வரணும். இந்த முறையேனா ஆர்டர் மாத்தக்கூடாதுன்னு அர்த்தம், வரிசையை மாத்தக்கூடாது. அப்ப என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 28, என் ஆஃப் பி ஈக்குவல் டு 30, என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 18. இப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, ஒரு மாணவர் சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார், அவர் என்சிசியில் இருந்து ஆனால் என்எஸ்எஸ்இல் இல்லாமல், என்எஸ்எஸ்இல் இல்லாமல். அப்ப என்ன அர்த்தம்னா பி ஆஃப் ஏ வெட்டு பி டாஷ் கேக்குறாங்க. ஏன்னா என்சிசியில் இருந்தனா ஏ, என்எஸ்எஸ்இல் இல்லாமல்னா பி டாஷ். அடுத்தது கவனிங்க, என்எஸ்எஸ்இல் இருந்து, என்எஸ்எஸ் என்னது? பி. அப்ப பியில் இருந்து ஆனால் எதுல இருக்கக்கூடாது? என்எஸ் என்சிசியில் இருக்கக்கூடாது. அப்ப என்சிசி இது வந்து என்சிசி, இது என்னது? என்எஸ்எஸ். அப்ப இருந்துன்னு போது அதுக்கு டேஷ் வரக்கூடாது, இல்லாமல்னா டேஷ் வரணும். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒன்றே ஒன்றில் மட்டும் இருந்து, ஒண்ணுல மட்டும்தான் இருக்கணும். அப்ப என்ன அர்த்தம்னா பி ஆஃப், நல்லா கவனிக்கணும் டிகண்ணு, ஏ வெட்டு பி டாஷ் சேர்ப்பு ஏ டாஷ் வெட்டு பி, பி டாஷ் பி, அதான் இதேதான், வேற ஒண்ணும் இல்லை. ஏ வெட்டு பி டாஷ், இதை எப்படி எழுதலாம் நீ இங்க பாருங்க, இது புரிதலுக்காக இப்படி கூட எழுதலாம், ஏன்னா நம்ம அதானே போடுறோம், புரியுதுங்களா? இதையே எப்படி எழுதலாம்னா நல்லா கவனிங்க, பி ஆஃப் ஏ டாஷ் வெட்டு பின்னு எழுதலாம். இங்க என்ன இருக்குதோ நான் அதுக்கேத்த மாதிரி எழுதிக்கிட்டேன், அதனால இங்க எப்படி எழுதினாலும் ரைட்டு தான், புரியுதுங்களா? நீங்க இப்படி எழுதுனீங்கன்னா இந்த இதை எழுதிக்கோ, ஏ டாஷ் வெட்டு பின்னு கண்டுபிடிச்ச, ரெண்டும் ஒண்ணுதான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதையே எப்படி எழுதலாம் நம்ம? பி ஆஃப் பி டாஷ் வெட்டு ஏன்னு எழுதலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா இங்க இருக்க வார்த்தை பிரகாரம் எழுதுனீங்கன்னா ஈஸி, என்சிசியில் இருந்து அப்ப ஏ ரைட்டா, அடுத்தது ஆனால் என்எஸ்எஸ்இல் இல்லாமல் அப்ப பி டாஷ், அடுத்தது என்எஸ்எஸ்இல் இருந்து அப்ப என்ன வரணும் நமக்கு? பி வெட்டு ஏ டாஷ், ஏ என்சிசியில் இல்லாமல்.
அதனால நான் இங்க வந்து இப்படி எழுதிக்கிட்டேன். புரிஞ்சுது அடிக்கண்ணே, நமக்கு இதுதான் ஈஸி. அதனால இப்படி எழுதுனாலும் தப்பு கிடையாது. ஆனா உங்க கணக்கு பிரகாரம் எழுதும் போது இப்படி எழுதணும். அடுத்தது இதுக்கு என்ன, புரியுதுங்களா? என்னன்னா இதை எப்படி எழுதணும்னா, என்சிசியில் இருந்து ஆனால் என்எஸ்எஸ்இல் இல்லாமல் உள்ள மாணவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்தகவு. புரியுதுங்களா? என்ன நம்ம கண்டுபிடிக்க போறோம்? என்சிசியில் இருந்து ஆனால் என்எஸ்எஸ்இல் இல்லாமல் சேராமல் உள்ள மாணவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்தகவை கண்டுபிடிக்க போறோம். அதாவது பி ஆஃப் ஏ வெட்டு பி டாஷ். இங்க எழுதணும் ஆக்சுவலா. புரியுதுங்களா? இது அப்படியே எழுதிக்க வேண்டியதுதான். நம்ம என்ன பண்ணும்? இது அப்படியே எழுத வேண்டியதுதான். என்சிசியில் இருந்து ஆனால் என்எஸ்எஸ்இல் இல்லாமல் இல்லாமல் உள்ள மாணவர்களை மாணவர்களை இங்க பாருங்க, வார்த்தை என்ன இருக்குது? தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்ப என்னது? தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்தகவு. தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்தகவு கண்டுபிடிக்க போறீங்க. அதுதான் பி ஆஃப் ஏ வெட்டு பி டாஷ். புரியுதுங்களா டாக்கண்ணா? புரியுதா புரியலையா? இப்ப இதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். இதுக்கு என்ன ஃபார்முலா? பி ஆஃப் ஏ மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி. எங்க மிஸ் இருக்குது இது? அதனாலதான் இப்ப இங்க கண்டுபிடிச்சிருக்கிறோமா, என் ஆஃப் ஏ தெரியும், என் ஆஃப் பி தெரியும், என் ஆஃப் ஏ வெட்டு பி தெரியும். நீங்க இதை என்ன பண்ணலாம்? தனியா இங்க கண்டுபிடிச்சிட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இதை என்ன பண்ணலாம்? நீங்க இங்க தனியா கண்டுபிடிச்சிட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இப்ப பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னது? என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏ எவ்வளவு? 28. அப்ப 28/50. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கலாம்? அதே மாதிரி பி ஆஃப் பி கண்டுபிடிக்கலாம். பி ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் பி எவ்வளவு? 30. அப்ப 30/50. அடுத்தது பி ஆஃப் ஏ வெட்டு பி. அடுத்தது என்னது? பி ஆஃப் ஏ வெட்டு பி. இங்க போட்டுக்கிறேன் சும்மா உங்களுக்கு புரிதலுக்காக. பி ஆஃப் ஏ வெட்டு பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ வெட்டு பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏ வெட்டு பி எவ்வளவு? 18. 18/50. சரியா டாக்கண்ணா? புரியுதா புரியலையா? இது மாதிரி நீ முதலேயே கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். பி ஆஃப் ஏ, பி ஆஃப் பி, பி ஆஃப் ஏ வெட்டு பி, இப்படி கண்டுபிடிச்சு நீங்க வச்சுக்கலாம். இல்ல மிஸ் எனக்கு இதெல்லாம் இப்ப இங்க வேணாம், இங்கேயே நான் டைரக்டா கண்டுபிடிக்கிறேனாலும் நீ கண்டுபிடிக்கலாம், தாராளமா கண்டுபிடிக்கலாம். புரியுதா? இப்ப இங்க என்னது? பி ஆஃப் ஏ. பி ஆஃப் ஏ என்னது? என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். என்னடாக்கண்ணா? என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ் மைனஸ். அடுத்து என்னது? பி ஆஃப் ஏ வெட்டு பி. அப்ப என் ஆஃப் ஏ வெட்டு பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். புரியுதுங்களா? என் ஆஃப் ஏ எவ்வளவு நமக்கு இங்க? 28. என் ஆஃப் எஸ் எவ்வளவு? 50. மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி எவ்வளவு? 18 டிவைடட் பை 50. இங்க பாருங்க, இங்க வேணா பாக்ஸ் போட்டுக்கோங்க, சும்மா புரிதலுக்காக நான் இப்ப போடுறேன். டிக்கண்டுகளா ரைட்டா? இப்ப என்ன பண்ணா, இங்க இது பண்ணாதீங்க, இந்த பகுதி வந்து ஒரே மாதிரி இருக்குது. அப்ப 50 எடுத்துக்கலாமா? மேல என்ன வரும்? 28/18. 28/18 என்ன வரும்? 10. அப்ப 10/50. அப்ப இங்க என்ன வரும்? இந்த 00 கேன்சல் ஆயிடுமா? அப்ப என்னது? 1/5. அதனால இப்படியும் செய்யலாம். இல்ல மிஸ் நான் டைரக்டா இங்க கண்டுபிடிச்சு அப்ளை பண்ணிக்கிறேனாலும் டைரக்டா என்ன பண்ணிக்கலாம்? நீ அப்ளை பண்ணி செய்யலாம், டக்குன்னு செஞ்சுக்கலாம். 28/50 மைனஸ் 18/50 ஈக்குவல் டு அப்ப என்னது? 50. 28ல 18 போச்சுன்னா 10/1/5. இப்படியும் செய்யலாம். இல்ல இது மாதிரி செய்யறதுனாலும் செஞ்சுக்கோங்க கண்ணு, உனக்கு எது எளிமையா இருக்குமோ அப்படி செய்யும். நான் திரும்ப திரும்ப அதான் சொல்றேன். இல்ல மிஸ் எனக்கு கொஞ்சம் இந்த ஃபார்முலாலாம் ஞாபகம் இல்லைன்ற குழந்தை, நீ என்ன பண்ணிடு? பி ஆஃப் ஏ, பி ஆஃப் பி, பி ஆஃப் ஏ வெட்டு பிய முதலையே கண்டுபிடிச்சிரு. அப்ப அட்லீஸ்ட் இதுக்காவது மார்க் கிடைக்கும். புரியுதாடாக்கண்ணா? அடுத்தது ரெண்டாவது.
செகண்ட் என்னது என்எஸ்எஸ்ஸில் இருந்து என்எஸ்எஸ்ஸில் இருந்து ஆனால் எதுல என்சிசியில் இல்லாமல் உள்ள மாணவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான மாணவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்தகவு ரைட்டா நிகழ்தகவு இதுதான் தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்தகவு இப்ப இது என்ன வேணும் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம் என்எஸ்எஸ்ஸில் இருந்து இப்ப என்எஸ்எஸ் என்னது பி பியில இருக்கணும் எதுல இருக்கக்கூடாது ஏல இருக்கக்கூடாது அப்ப என்ன அர்த்தம் இது பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி இந்த ஃபார்முலா தெரியலன்னா கூட இப்ப ஆன் த ஸ்பாட் நீ செய்யலாம் எதுல டேஷ் வரலையோ எதுல நிரப்பு கணம் வரலையோ எதுல காம்ப்ளிமெண்ட் வரலையோ அதை அப்படியே எழுது இங்க பாருங்க ஏக்கு வரலையா ஏ அப்படியே வந்துச்சா அடுத்த மைனஸ் பி ஆஃப் ஏ விட்டு பி இங்கேயும் மைனஸ் பி ஆஃப் ஏ விட்டு பி இவ்வளவுதான் இப்ப அதே மாதிரியே செய்யுங்க ஒன்னா டைரக்டா போட்டு செய்யறதுனால செய்ய இல்ல இப்ப இப்ப இது என்னது என் ஆஃப் பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ் மைனஸ் என் ஆஃப் ஏ விட்டு பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ் ரைட்டா இது எவ்வளவு என் ஆஃப் பி எவ்வளவு 30 இருக்கா அப்ப என்னது 30/50 மைனஸ் இங்க என்ன இருக்குது 18 ரைட்டா 18/50 அப்ப என்ன இருக்குது நமக்கு பகுதி டினாமினேட்டர் எப்படி இருக்குது ஒரே மாதிரி இருக்கு அடுத்து என்னது 30/18 சரியா டாக்கனா இத எப்படி கழிச்சுக்கலாம் நம்ம 30/18னா 20/18 போச்சுனா 2 இங்க 10 இருக்கு அப்ப என்னது 12/50 இது எந்த வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் ரெண்டாம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் 6/2 12 ரைட்டா 2/2 4 5/2 10 ஏன் இங்க மிச்சம் 1 வரும் 2/2 மிச்சம் 1 10 5/2 10 சரியா ராகனா அப்ப 6/25 இல்ல டைரக்டா நீ இப்படி போடுறதுனால இங்க போட்டுக்கலாம் என்ன போடலாம் 30/50 = 18/50 = 30/18 போச்சுன்னா 12 12/50 கழிச்சோம்னா இங்க ரெடியூஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் 6/25 இப்படியும் போடலாம் அடுத்தது மூணாவது ரைட்டா மூணாவது கணக்கு என்ன கொடுத்திருக்காங்க ஏதாவது ஒன்றில் மட்டுமே புரியுதுங்களா என்னது ஏதாவது ஒன்றில் ஒன்றே ஒன்றில் மட்டும் ஏதாவது ஒன்றில் மட்டுமே சேர்ந்த மாணவரை புரியுதா தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்தகவு அப்படின்னா என்ன அர்த்தம் இது பி ஆஃப் ஏ மட்டும் அல்லது பி மட்டும் இது என்ன அர்த்தம் பி ஆஃப் ஏ மட்டும் அல்லது என்னது பி மட்டும் பி மட்டும் இதுவே அப்படிதான் இது ஆக்சுவலா என்சிசியில் இருந்து என்எஸ்எஸ் இல்லாமல்னா என்ன அர்த்தம் பி ஆஃப் ஏ மட்டும் இது என்னது என்எஸ்எஸ் என்னது பி ஆஃப் பி மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ரைட் அடிக்கண்ண இப்ப அப்ப இங்க என்ன எழுதிக்கலாம் பி ஆஃப் ஏ மட்டும் அல்லது பி மட்டும் அதுதான் நம்ம என்ன சொன்னோம் பி ஆஃப் இங்க நம்ம சொன்னோமா இங்க என்ன கண்டுபிடிச்சோம் ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுக்கோ ஏ வெட்டு பி டாஷ் என ஏ மட்டும் அல்லது அல்லதுன்னா என்ன புரிய வரணும் சேர்ப்பு பி மட்டும் அப்ப என்னது பி வெட்டு ஏ டாஷ் இது ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோமா நம்ம ஏ வெட்டு பி டாஷ் சேர்ப்பு பி வெட்டு ஏ டாஷ் ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோமா இங்க என்னது 1/5 + நல்லா கவனி 1/5 + 6/25 இப்ப இது பகுதியை ஒரே மாதிரி ஆக்கணும் அப்ப இது எதால பெருக்கணும் 5 ஆல் பெருக்கணும் ரைட்டுங்களா அப்ப 1 × 5 = 6 25 பொதுவானது புரியுதா மீசிமா அப்ப என்ன அது 11/25 மிஸ் எனக்கு இந்த இடத்துல இந்த மீசிமால எடுக்க வேண்டாம் மிஸ் அப்படின்ற குழந்தை நீ என்ன பண்ணிக்கலாம்னா இங்க இருக்குது இல்ல இந்த ரெடியூஸ் பண்ணாம இருக்குது பத்தியா அப்படி செய்யலாம் அல்லது என்னது 10/50 புரியுதுங்களா கூட்டல் அடுத்தது என்னது இங்க 12/50 ரைட்டா இப்ப என்னது 50 பத்தையும் பன்னெண்டையும் கூட்டினோம்னா 10 + 12 எவ்வளவு 22/50 இப்ப
இப்ப எந்த வாய்ப்பாட்டுல அடிக்கலாம் ரெண்டாம் வாய்ப்பாட்டுல அடிக்கலாம் அப்ப என்னது ஓ ரெண்டு ரெண்டு ஓ ரெண்டு 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 நாலு மிச்சம் ஒன்னு பத்து ஐ ரெண்டு பத்து இல்லையா ரெண்டாம் வாய்ப்பாடுனா பாதி இருபத்தி ரெண்டுல பாதி பதினொன்னு ஐம்பதுல பாதி இருபத்தஞ்சு பதினொன்னு பை இருபத்தி அஞ்சு புரியுதாடாக்கண்ணா இந்த எளிய வடிவில் எழுதுனதுக்கு அப்புறம் எடுக்கிறத எடுத்தீங்கன்னா இப்படி செய்யும் இல்லைன்னா இது மாதிரி செய்யுங்க புரிஞ்சுதா புரியலையா அதனால இன்னைக்கு கேட்கணும் மிஸ் என்ன மிஸ் இதுல வேற மாதிரி ஒண்ணும் இல்லை இங்க வந்து கேட்டுட்டாங்க ஏ வெட்டு பீடாஷ் ஏ மட்டும் பி மட்டும் ஏ மட்டும் அல்லது பி மட்டும்னு கேட்டதுனால மொதல் நம்ம என்ன கண்டுபிடிச்சுக்கணும்னா பி ஆஃப் ஏ பி ஆஃப் பி பி ஆஃப் ஏ வெட்டு பிஏ முதல் கண்டுபிடிச்சுக்கிறோம் ஏன்னா இந்த மூணையும் கண்டுபிடிச்சு நீ இதுல பயன்படுத்தணும் அதனால இதை கண்டுபிடிக்கிற இல்ல மிஸ் நான் இங்க கண்டுபிடிக்கலன்னா நீ இந்த ஃபார்முலாவை மட்டும் எழுதிக்கோ புரியுதா முதல் இது ஒரு நிகழ்ச்சி அடுத்தது இப்படி ஒவ்வொன்னா கண்டுபிடிச்சிட்டு இதுல நீ இப்படி சப்ஸ்டியூட் பண்ணி செய்யலாம் இதுலயும் அப்படிதான் ஒன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க இல்லாட்டி இதை யூஸ் பண்ணு இதுலயும் அப்படிதான் இதை யூஸ் பண்ணு இல்லாட்டி இது புரிஞ்சுதுங்களா ரைட்டாடா கண்ணா